சித்தாந்த சிகாமணி, சிந்தனை சிகரம், சிங்கப்பட்டி மாமன்னர் TNS முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜன் அவர்களின் 90வது பிறந்த நாள் விழா பாளையங்கோட்டை அன்னாள் முதியோர் குழந்தைகள் பாதுகாப்பு மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது. அண்மையில் மறைந்த சிங்கம்பட்டி மாமன்னர் TNS முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜாவின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு இனிப்பு, பழங்கள், பிஸ்கட் போன்றவை வழங்கி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் மனித உரிமை சமூக நீதி காவல் உதவி ஆணையர் எஸ் சேகர், சிவபிரகாசர் நற்பணி மன்ற செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், துணை செயலாளர்கள் பத்தமடை அருணாச்சலம், முக்கூடல் முத்துக்குமார், திருநெல்வேலி அரிமா கோல்டு சங்க தலைவர் மையூரி ஆறுமுகனைனர், KTC நகர் கராத்தே பயிற்சி மைய பயிற்சியாளர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய காலஞ்சென்ற சிங்கம்பட்டி ஜமீன்தார் திருமிகு தீர்த்தபதி அவர்களின் 90வது பிறந்த நாள் இன்று. அவர் மறைந்து இன்று ஒரு சுமார் ஒரு 6 மாதங்களாகிறது. ஒரு ஆன்மீகத்தில் மிகவும் பெயர் பெற்றவர். அவளுக்கு அதான் வருங்காலம் நிகழ்காலம் சொல்லக்கூடியவர். அவருடைய இறப்பையே அவர் இறப்பதற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே கூறினார். ஆல்ரெடி எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வயசுலாம் ஆயிடுச்சு, என்னால் நீங்கள் அடுத்த மீட்டிங்லாம் வருவேன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். அவர் சொன்னது மாதிரியே அவருடைய இதை போயிட்டார். அதே மாதிரி அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு கடைசி மகாராஜாவே இருந்து வாழ்ந்தார். நம்மெல்லாம் அவர் வந்து அவரை பார்த்து பழகினது மிகப்பெரிய பாக்கியமாக கருதினேன். அவர் கடைசி காலங்களில் நல்ல பொதுமக்களுக்கும் மற்ற இதுகளுக்கும் நிறையா ஸ்கூல் மற்ற இதெல்லாம் சேவைகள்லாம் பல வகையில் பண்ணியிருக்காரு. அதே போல் அவருடைய வழியை தொடர்ந்து நாமும் பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் உயர்வதற்கு வழிவகைகளை செய்ய வேண்டுமென அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் வேண்டிக்கொள்கிறேன். சிங்கம்பட்டி மாமன்னர், சித்தாந்த சிகாமணி, சிந்தனை சிகரம் என்ற பல்வேறு பட்டங்களுக்கு உரியவரான ஒரு சிவஞான சித்தர் அவதரித்த நன்னால்தான் இன்றைக்கு 29ஆம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அவதரித்த நாள். இன்றைக்கு சிங்கம்பட்டி மாமன்னருடைய 90வது பிறந்த நாள். இந்த பிறந்த நன்னாளிலே மகாராஜா அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருப்பதாகவும் நாங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து ஒரு அவதார புருஷர். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆகவே இன்றைக்கு அன்னாள் முதியோர் இல்லத்தில் மூத்த குடிமக்களாகிய அங்கே இருக்கின்ற ஆதரவற்ற அந்த பெண்களுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்கி பிஸ்கட் போன்றவைகளெல்லாம் வழங்கி இன்றைக்கு மகாராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கின்றோம். மகாராஜா அவர்கள் எல்லா பெருமைகளையும் பெற்று இங்கே பெருமை பெற்ற மாதிரி வான் உலகிலும் புகழ் பெற்றவர்களாக விளங்கி கொண்டு இறை அருள் பெற்ற ஒரு சித்தர். அவருடைய பிறந்த நன்னாளிலே அவர்களை நினைத்து பெருமை அடைகிறோம். வாழ்கின்ற காலத்திலே சைவ சித்தாந்தம், தமிழ், ஆங்கிலம் என்ற புலமையோடு விளங்கியவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மகாராஜாவுடைய பிறந்தநாளை இன்றை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமையும் பூரிப்பும் அடைகிறோம். இதிலே கண்டியில் படித்தாலும் உலகத்திலே இவரை போல் கண்டிராத மனிதர் யாரும் கிடையாது. இவர் மாதிரி ஒரு மனிதர் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, பெரிய பெரிய ஒரு பன்மொழி வித்தகர்னு சொல்கிற மாதிரி பல புலமைகள் வாய்ந்த ஒரு பெரிய எழுத்தாளர். எல்லா வகையிலையுமே ஒரு மனித ராஜாவாக இருந்தாலும் சாமானியருடன் சொந்த பந்தமாக தம்பி இங்கே வாங்க போங்க அந்த மாதிரி ஒரு அருமையாக ஒரு வாழ்வாங்கி வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் மகான். அவருடைய பிறந்த நாளில் இன்று கலந்து கொண்டு வாய்ப்பளித்து அந்த பெருமைக்குரிய திரு முனைவர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம்பட்டி மண்ணில் பிறந்த ஒரு பெருமை எனக்கும் உண்டு. அந்த வகையில் இந்த பிறந்தநாளை நான் கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். குடியரசு நாட்டிலே முடிசூரிய மன்னராக சுமார் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல் சிங்கம்பட்டி ஜமீன்தாராக வாழ்ந்த திரு TNS முருகதாஸ் மகாராஜா அவருடைய
இந்த பிறந்த நன்னாளிலே அவர் நம்மோடு இல்லை என்றாலும் கூட அவர் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் அந்த விழாவை ஒரு சிறிய விழாவாக ஒரு எளிமையாக ஒரு முதியோர் இல்லத்திலே அங்கே உள்ள ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு பிஸ்கட்டு போன்ற பழங்கள் வழங்கி ராஜாவுடைய நினைவாக அவர்களுக்கு ஒரு ஆசி வழங்கும். ராஜா இருந்த காலத்திலே நாங்கள் அரண்மனைக்கு சென்று ராஜாவோட பழகி ராஜாவோட ஆசீர்வாதத்தை பெற்று உணவருந்தி விட்டு தான் வருவோம். அதுபோல் இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட ஆனால் ராஜா விண்ணுலகிலே அந்த தன்னுடைய பணிகளை பூரா ஆற்றி கொண்டிருப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு சைவ சித்தாந்தம் திருக்குறளும் திருமந்திரத்தையும் கலந்து பேசுவதிலே ஒரு வித்தகர், பன்மொழி ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசும் ஒரு வித்தகர். அவரை அவங்க மகாராஜாவோடு வாழ்ந்த ஒரு காலத்தை அந்த மண்ணில் மைந்தர் என்பதுதான். கிட்டத்தட்ட 3 வயதிலிருந்து மகாராஜாவோட எனக்கு ஒரு அறிமுகம் இருந்திருக்கு. ஆனால் பழகுகின்ற வாய்ப்பு 20 வயதிலிருந்து எனக்கு கிடைத்தது. நிறைய நாட்கள் ராஜாவோட நாங்கள் பேட்டி கொண்டிருக்கிறோம். அந்த மகாராஜாவுடைய ஒரு பிறந்த இருந்தாலே இன்றைக்கு அந்த விழாவை ஒரு எளிமையாக கொண்டாடுவதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.